சிவகார்த்தியனின் இமாலய வளர்ச்சிக்கு அவருடைய திறமை அதிர்ஷ்டம் என்று காரணங்கள் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் சிலர் இவரை வளர்த்து விட்டதுதான் முக்கிய காரணமாக இருக்கிறது அப்படி இவருடைய வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாக இருந்த ஒரு திரைப்படம் என்று பார்த்தால் அது மான் கராத்தே படத்தை சொல்லலாம் இந்த படத்துக்கு முன்பாக அவர் எதிர்நீச்சல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் மான் கராத்தே படத்தில் ஒரு ஸ்பெஷல் இருந்தது அதாவது இந்த படத்தில் அப்போது முன்னணி ஹீரோயினாக வளம் வந்து கொண்டிருந்த ஹன்சிகா சிவகார்த்தியனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இது பலருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருந்தது ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த பெருமை தயாரிப்பாளர் மதனுக்கு தான் போய் சேருமா கடந்த இரண்டாயிரத்தி தொடர்ந்து சிவகார்த்தியனுக்கு ரூபாய் லட்சம் சம்பளமாக பேசப்பட்டிருக்கிறது அதன் பிறகு படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் வசூல் ரீதியாகவும் பட்டய கிளப்பியது இதனால் மகிழ்ந்து போன மதன் மேலும் ஒன்றரை கோடி ரூபாயும் சேர்த்து கொடுத்திருக்கிறார் ஆக மொத்தம் சிவகார்த்தியன் அந்த படத்திற்காக இரண்டு கோடி ரூபாய் சம்பளம் பெற்றிருக்கிறாராம் அதனுடன் சாதாரண கார் வைத்திருந்த சிவகார்த்தியனுக்கு தயாரிப்பாளர் மதன் கார் ஒன்றை வாங்கி கொடுத்திருக்கிறார் இப்படியாக இந்த படத்திற்கு பிறகு காலத்தில் தன்னை வளர்த்துவிட்ட தயாரிப்பாளர் மதனை அவர் கண்டுகொள்வதே கிடையாது தற்போது மிகுந்த கஷ்டத்தில் இருக்கும் அவர் சிவகார்த்தியனிடம் தன் படத்தில் நடிக்குமாறு கேட்டிருக்கிறார் ஆனால் அதற்கு இப்போது வரை அவர் எந்த விதமான பதிலும் கூறவில்லையா இதுதான் தற்போது திரையுலகின் பரபரப்பு செய்தியாக பேசப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் மதன் சிவகார்த்தியனுக்கு இவ்வளவு கொடுத்து தை பார்த்த பலரும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருந்திருக்கிறார் இதெல்லாம் தெரிந்தும் சிவகார்த்தியின் அந்த நன்றியை மறந்துவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறதா